வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் இளையராஜா மியூசிக்கில் மிஷ்கின் டைரக்ஷனில் உதயநிதி ஸ்டாலின் நடித்து வந்திருக்க சைக்கோ. சைக்கோ த்ரில்லர் அண்ட் சைக்கோபாத் கொலைகள் சம்மந்தமான படங்களை நாம் ஏற்கனவே நிறைய பார்த்துருந்தோம்னா இந்த சைக்கோ படத்துடைய கதையெல்லாம் ஒன்றும் பெருசாக புதுசாலாம் இருக்காது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான கதை தான் ராட்சசன் படம். ஒரிஜினல் ஐபோன்னு சொன்னால் இந்த சைக்கோ படத்தை அதே மாதிரி டூப்ளிகேட்டில் செய்யப்பட்ட ஒரு சைனா ஃபோன் சொல்லலாம். என்னதான் சைனா ஃபோனாக இருந்தாலும் டிஸ்பிளே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். காரணம் இளையராஜா மியூசிக்கால் ஃபோனுடைய ஆடியோ குவாலிட்டியும் ஒரிஜினலை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ராட்சசன் படத்தில் ரத்தம் கொலைகள் அது சம்மந்தப்பட்ட வர குடூரங்கள்லாம் ரொம்ப இன்டைரக்டாக காட்டுவாங்க. இந்த படத்தில் வயலன்ஸ் டைரக்டாகவே காட்டுவாங்க. பெண்களுடைய தலையை துண்டா வெட்டுவான் சைக்கோ. தலை ஒரு பக்கம் பறக்கும், முண்டம் ஒரு பக்கம் இருக்கும். தலையில்லாத டெட் பாடியை புதுசா பாடியை போட்டு அங்கங்க டிஸ்பிளே பண்ணுவார் சைக்கோ. ஸோ எந்த ஒரு வயலன்ஸ் சீனையும் கிரியேட்டிவா யோசிச்சு அதை இன்டெரக்டா காட்டவே முயற்சிக்கல. இருக்கிறத அப்பட்டமா அப்படி அப்படியே காமிச்சு விட்டாரு மிஷ்கின். ஸோ இந்த சைனா போன்ல சத்தம் ரொம்ப ஓவரா தான் இருக்கு. அதுக்காக தான் கிளீன் அடல்ட்ஸ் ஒன்லி சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க நிச்சயமா இந்த படத்தை பார்க்கவே முடியாது, பார்க்கவும் கூடாது. படத்துடைய வயலன்ஸ்க்காக மட்டும் இல்லை, இந்த படத்தில் இந்த சைக்கோ ஏன் அப்படி ஆனான்ட்டு ஃப்ளாஷ்பேக்கில் இதோட பேஸ் கதையை சொல்லுவாங்க. அந்த கதையை கேட்கும்போது இந்த படத்துடைய வயலன்ஸே பொறுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டீலக்ஸ் கதை அது. என்னதான் இந்த படம் சீரியஸாக போனாலும் நித்யா மேனன் ஸ்க்ரீனில் வரும்போதெல்லாம் படம் பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்கு. அவங்க படம் ஃபுல்லாக வீல் சேரில் தான் வருவாங்க. பார்க்க நல்லா குண்டா உரண்டியா இடிச்சு புலி மாதிரி இருந்துக்கிட்டு பச்சை பச்சையா எல்லாரும் திட்டுவாங்க. அவங்கள பார்க்கும்போது நித்யா மேனனை பாக்குற மாதிரி இல்ல, மிஷ்கின்கே பொம்பளை வேஷம் போட்டு உட்காந்துட்டு பேசுற மாதிரி இருந்தது. பல இடங்கள்ல அவங்க பேசுற கெட்ட வார்த்தைகள் இந்த சைக்கோ படத்துக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருந்தது. இந்த படத்துல மியூசிக் இளையராஜா சமீப காலத்துல ஒரு நல்ல பாட்டு போட்டு நல்ல மியூசிக் போட்டு ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு. இன்னமும் 80s 90s வந்த படங்களை வச்சே அவர் நம்ம இன்னும் பாராட்டிட்டு இருக்கோம். ஆனா மக்கள் யோசிக்காத ஒண்ணு என்னன்னா, இன்னமும் இளையராஜா நம்ம சமகாலத்துல இல்லாத மாதிரி பழைய படங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருப்போம், ஆனா அவர் இன்னும் இந்த சமூகத்துல நடமாடிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்ற படம் தான் சைக்கோ. படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சாங்கும் ஓரளவுக்கு கேட்கற அளவுக்கு நல்லாவே இருக்கு. இந்த படத்துக்கு கேமராமேன் பிசி ஸ்ரீராம்னு ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கும் போது போஸ்டர்ல வந்தது. இளையராஜா பிசி ஸ்ரீராம் மிஷ்கின் அப்படின்னு தான் போஸ்டர்லேயே போட்டாங்க. ஆனா படம் ஆரம்பிச்ச 10 நாளே அவரு கழுந்துட்டு போயிட்டாராம். அதுக்கு என்ன காரணமா இருக்குன்ட்டு இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். சரி வாங்க இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஒரு சைக்கோ இளம்பெண்களை கடத்தி கூட்டு வந்து அவங்க தலையை துண்டா விட்டிட்டு வெறும் டெட் பாடி மட்டும் அங்கங்க வீசிட்டு போயிடுறான். கண்ணு தெரியாத உதயநிதி ஸ்டாலின் எஃப்எம்ல ஆர்ஜேவா வேலை செய்யற அதிதிராவை காதலிக்கிறாரு. ஒரு நாள் அந்த ஹீரோயினும் கடத்தப்படுறா. சைக்கோ வில்லன் ஹீரோயினை வெட்டுற நேரத்துல ஹீரோயின் வில்லனை பார்த்து சொல்லுவா, நீ பண்ற கடைசி கொலை இதான், வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என் காதலன் உன்னை பிடிச்சிருவான் அப்படின்னு சவால் விடுவாங்க. அப்படியா, அவன் எப்படி பிடிக்கிறான்னு பாக்குறான்ட்டு அந்த ஹீரோயின ஓரம் கட்டி போட்டு அதுக்கடுத்து பல பெண்களை கடத்தி கொண்டு வந்து அவன் கண்ணு முன்னாடியே வெட்டி போடுவான். கண்ணு தெரியாத உதயநிதி ஸ்டாலின் பழைய போலீஸ் ஆபீசரான நடக்க முடியாத நித்யாமன்னனோட கை கோர்த்து எப்படி இந்த சைக்கோவை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நெருங்கி கதாநாயகியை காப்பாத்தி அவனை பிடிக்கிறாங்கன்றதுதான் மீதி கதை. இந்த படத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் கண்ணு தெரியாம ஏன் வராரு, கண்ணு தெரியாம இருக்கிறதால இந்த கதைக்கு என்ன பிளஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கொலை பண்ணவனா கண்டுபிடிக்காம போது இவருடைய அதீத மூளையை வச்சு எப்படி வில்லனா ட்ராக் பண்றாருன்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்தா, நித்யா மன்னனால நடக்க முடியாதுன்ற அந்த மேட்டரை வச்சுக்கிட்டு இவருக்கு கண்ணு தெரியாத ஒரு மேட்டரையும் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சாகசத்தை பண்ணுவாங்கன்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் கண்ணு தெரியாம கார் ஓட்டுவாரு. வழிய நித்யா மன்னன் சொல்லுவாங்க, இதுதான் இந்த படத்துல நடந்த மிகப்பெரிய சாகசம். அந்த இடத்துல இளையராஜா ஒரு அமோகமான பாட்டை வேற போட்டிருப்பாரு. இந்த சைக்கோ படத்துக்கு இந்த ரெண்டு கேரக்டரேஷனும் எங்க உதவுதுன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே உதவல. இது ஒரு வித்தியாசமான கதைக்களமா இருக்கணும்ட்டு திணிச்ச கேரக்டர் தான் இது ரெண்டு. அதனாலே என்னவோ இந்த ரெண்டு கேரக்டர் மேலயும் மிகப்பெரிய இம்பாக்ட் ஒரு தரமான உதாரணம் தான் இந்த படத்துடைய கிளைமாக்ஸ். கிட்டத்தட்ட 16 பேர் தலையை வெட்டி கொலைகள் பண்ற அந்த சைக்கோவை இந்த படத்துடைய கதாநாயகி, உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் சைக்கோ, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பச்சை குழந்தைன்னு சொல்லுவாங்க. இத்தனைக்கும் அந்த ஹீரோயின் முன்னாடி தான் ஒரு 4 பேரோட தலையை துண்டா வெட்டி கடசுவான். நான் அவனுக்குள்ள ஒரு கொலகாரனை பார்க்கல, ஒரு பச்சை குழந்தையதான் பார்த்தேன். நான் மட்டும் அந்த குழந்தைக்கு அம்மாவாவோ இல்ல ஒரு அக்காவாவோ இருந்தா இந்த மாதிரி அவன் ஆயிருக்க மாட்டான்னு ஒரு டயலாக் பேசுவாங்க பாத்தீங்களா. அந்த இடத்துல தான் ஆடியன்ஸ் செம்ம கடுப்பாயிட்டாங்க. அந்த சைக்கோ ஒரு குழந்தை மாதிரின்ட்டு ஹீரோயின் சொல்லக்கூடாது. இந்த படத்துல ஒரு 16 பெண்கள் கொடுமையான முறையில இறந்தாங்க பாத்தீங்க.
பாத்தீங்களா, அவங்க குடும்பத்துல இருக்க அம்மா அப்பா சொந்தங்கள் அதை சொல்லணும். தன்னுடைய பிள்ளைகளை என்ன ஏதுன்னு காரணமே தெரியாம கொடூரமான முறையில சாகடிச்சவனை அவங்களை மன்னிக்கலாம்னு சொல்லுவாங்களா, இல்ல அவங்களை குழந்தைன்னு சொல்லுவாங்களா, இல்ல அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்ட்டு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புன்னு சொல்லுவாங்களா, இல்ல கல் எடுத்து அடிச்சு கொள்வாங்களான்றத பாதிக்கப்பட்ட அவங்க தான் சொல்லணும், அவங்க தான் தீர்மானிக்கணும். சோ இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரும்போது இந்த படம் அபத்தத்தின் உச்சமா இருந்தது. பிளாஷ்பேக்ல இந்த சைக்கோ ஏன் இப்படி ஆனான்றதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த கதை மிஷ்கின் தன்னுடைய பாலிய காலத்துல ஏற்பட்ட பாதிப்பை வச்சுதான் எடுத்திருப்பாருன்னு படம் பார்த்த பல பேர் சொல்லி சிரிச்சுட்டு போறாங்க. அந்த அளவுக்கு படு மொக்கையான சைக்கோ பாத் பிளாஷ்பேக் ஸ்டோரிஸ் அது. இந்த படத்தோட வில்லனான சைக்கோ இப்ப பண்றதெல்லாம் பெரிய கொலையெல்லாம் இல்ல, அவன் ஸ்கூல் படிக்கும் போதே சின்ன பயலா இருக்கும் போதே பல லட்ச உயிர்களை கொன்று குவித்தான், இது ஒரு சின், இது தப்பு அப்படின்னு அந்த டீச்சர் கொந்தளிக்கும் போது பல பேர் அதை பார்த்து ஒரு பேய் படத்துக்கு வந்துட்டோமோன்னு பயந்தாங்க. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இதய நோயாளி இந்த படத்தை பார்க்க கூடாதுன்னு ப்ரமோட் பண்ணாங்க. அந்த ஒரு கியூரியாசிட்டிக்காகவே இந்த படம் அப்படி என்னதான் இருக்கு அப்படி என்ன பயங்கரமா காட்டுறாங்கன்னு ஓடி வந்து இந்த படத்தை பல பேர் பாக்குறாங்க. அதுக்காகவே இந்த படம் இன்னைக்கு டைட்டா ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஒருவேளை இப்படி ஒரு விளம்பரத்தை போடலன்னா நிச்சயமா இந்த படத்துக்கு இவ்வளவு கூட்டம் வரதுக்கு பாசிபிளே இல்ல. சோ மக்கள் என்னவோ வித்தியாசமா புதுசா என்னவோ இந்த படத்துல காட்டுறாங்கன்னு ஒரு ஆர்வத்தோட வந்து பாக்குறாங்க. அவங்களுடைய ஆர்வத்தை கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மிஷ்கின் பூர்த்தி பண்ணிடுறாரு. ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத படு பயங்கரமான கொலைகளை ரத்தம் தெரிக்க தெரிக்க டைரக்டாவே நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாரு. நிறைய சைனா படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு, ஆனா தமிழ் சினிமாவுக்கு இதுதான் புதுசு. லாஜிக்கே பார்க்காம உங்க மூளைய ஹெல்மெட்டோட கழட்டி வச்சுட்டு இந்த படத்தை பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த படத்தை பயத்தோட ஆர்வத்தோட பார்க்கலாம். ஆனா படம் பாக்குற உங்க மண்டையில கொஞ்சோண்டு மூளை இருந்தாலே என்ன இப்படி கிறுக்குத்தனமா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கான்ட்டு படம் ஆரம்பிச்சா 10 நிமிஷத்துலேயே தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா சைக்கோ கடத்துற பெண்கள்லாம் எங்க இருப்பாங்கன்னா பெட்ரோல் பங்கு, கார் பார்க்கிங் பேஸ்மெண்ட், அப்புறம் ஒரு பிளே கிரவுண்ட் பக்கத்துல. இப்பெல்லாம் தெருக்கு தெரு சிசிடிவி கேமரா இருக்கு, அதுவும் கொலை பண்ற சைக்கோ கார்லேயே சுத்திட்டு இருப்பான். ப்ராப்பரா ட்ராக் பண்ணாங்கன்னா முத கொலையிலே அந்த வில்ல மாட்டிப்பான். சிசிடிவின்ற வேர்டையே இந்த படத்துடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூஸே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உலகத்தர வாய்ந்த போலீஸா தமிழ்நாடு போலீஸ் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்துடைய டைரக்டரான மிஷ்கின் ஜேம்ஸ் கேமரனையும் ஸ்பீல்பர்கையும் அந்த அளவுக்கு கலைப்பாரு மேடையில. டைட்டானிக்லாம் ஒரு படமா, ஜுராசிக் பார்க்லாம் ஒரு படமா, ஒரு திரைக்கலைஞன் எப்படி இருக்கணும் தெரியுமா, நான் எடுக்கிறேன் பாரு படம்ட்டு இந்த சைக்கோ படத்தை எடுத்திருக்காரு. நீங்களே இந்த அதிமேதாவி அதிபுத்திசாலியோட படைப்பை பார்த்து யாரு பைத்தியம் யாரு சைக்கோன்னு கிளியரா நமக்கு புரியும். ஏதோ புதுமையா வித்தியாசமா ஆர்வமா சினிமால ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு மிஷ்கின், அதான் நாங்க பாராட்டாம இல்ல. ஆனா அவர் எடுக்கிறதான் துல்லியமான சினிமான்ட்டு போராடலாம் வக்கனையா பேசி வாய விட்டுட்டு இருக்காரு. இவரை விட பல மடங்கு பெருசா படம் எடுத்து சாதனை படைச்சவங்க எல்லாம் வாய் திறக்காம இருக்காங்க. இவர் இந்த மாதிரி சுமாரான படங்கள் எடுத்துட்டு உலகத்திலேயே அதிக வசூல வாரிக்கு வச்ச படங்களை கலாச்சிட்டு இருக்காரு. டைட்டானிக் படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேரு, அதனுடைய டிக்கெட் சேல்ஸ் நடந்தது எவ்வளோ, எத்தனை பேர் இந்த படத்தை திரும்ப திரும்ப தியேட்டர்ல போய் பார்த்தாங்க, அந்த படம் பண்ண சாதனைகளும் வசூலும் நாம இப்ப இருக்க படங்களோட கம்பேரே பண்ண முடியாது. ஆனா அதெல்லாம் ஒரு படமே இல்ல, படம்னா அகிரோ குரோஷோவா தான் என்னவோ வாய்க்கு வந்ததை பித்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருப்பாரு மிஷ்கின். பயபடல கிறுக்குத்தனமா ஏதோ பண்ணாலும் சில விஷயங்களை நல்லா பண்ணும் அப்படின்னு நம்பி சில பேர் அவரை ரசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களை பூர்த்தி பண்ண இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளவு கொடுக்கலாம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த படம் எந்த ஒரு படத்துடைய காப்பியா இருந்தாலும் தாராளமா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரசிக்கலாம். ஆனா இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் பல பேரால ஜீர்ணிச்சிக்கவே முடியாது. ஒரு சைக்கோக்கு மன்னிப்பு கொடுக்கணும், அவனும் குழந்தைதானேன்னு அப்படின்ட்டு இளையராஜா மியூசிக்கோட பிஜிஎம் போடும்போது படம் பார்த்த எல்லாருக்கும் பத்திக்கிட்டு வந்துச்சு. அதுக்காகவே இந்த படத்துக்கு 100க்கு 130 மார்க் குறையலாம். சோ இந்த படத்துடைய டிக்கெட்டு கொடுக்கப்படுற காசுக்கு 70% ஒர்த்தான படம் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். ஆமா, தெரியாம கேக்குறேன், என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப, சைனா திருப்பியா இல்ல அட்லீஸ்ட் பிளேடு போட்டு பிட் பாக்கெட் அடிச்சிருப்பியா? டெல் மீ, டெல் மீ, டெல் டெல் டெல். கொலை பண்ணதா சொல்றாங்க. என்னது கொலை பண்ணதா சொல்றாங்க? ஏண்டா அவர் யார் தெரியுமாடா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா, யார் முன்னால நிக்கிறது தெரியுமாடா, கொலை பண்ணிருக்காரா அப்படா.